வணக்கம். இது எங்கள் கொக்கு வைத்தியத்தின் சேனல் மூலமாக வரவிருக்கும் 34வது வீடியோ. இந்த வீடியோவில் மனதில் ஏற்படும் அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்ன. இன்றைக்கி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் மத்தியில் அச்சமுடன் உச்சரிக்கப்படும் வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டோம்னா அது ஸ்ட்ரெஸ். இன்றைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய, மனிதருக்குள் ஏற்பட்ட மிகப்பெரிய தாக்கம் மன அழுத்தம். அப்படி ஏற்படக்கூடிய மன அழுத்தம் அப்படின்னா என்ன, அந்த மன அழுத்தம் மனிதனுக்கு தேவையானதா தீங்கானதா அப்படிங்கிற மூணு கான்செப்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை நம்ம ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஒரு பொருள் மேல் இன்னொரு பொருள், அந்த பொருள் மேல் இன்னொரு பொருள், இன்னொரு பொருள், அப்படி வைக்க வைக்க அந்த கீழே இருக்கக்கூடிய பொருளானது எதையுமே எல்லாத்தையும் ஒன்றுன்னா வைக்கும் பொழுது அந்த அழுத்தம் தாங்க முடியாமல் நொறுங்கலாம், அல்லது அது ரொம்ப டேமேஜ் ஆகி போகலாம். இது மாதிரி தாங்க மனசில் இருக்கக்கூடிய அழுத்தங்களும். இந்த அழுத்தம் எதனால் வருது? கவலை, பயம், ஒரு விதமான குழப்பம், நான்காவதாக ஏக்கம். இது மாதிரியான நிகழ்வுகளில் மனிதனுக்கு மன அழுத்தம் ஏற்படுது. கவலை அப்படின்னா எதனால் வருது? பொருளாதாரத்தினால் வரலாம், அல்லது பழகியவர்களினால் வரலாம், குடும்பத்தில் வரலாம், ஏதோ ஒரு வழியில் வரக்கூடிய கவலை. அதற்கடுத்து பயம், பிள்ளைகளின் எதிர்காலம் எவ்வாறு இருக்கும், நல்லா இருக்குமா, நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் நம்ம எந்த மாதிரி செயல்பட போகிறோம், பிற்காலத்தில் இவங்க எப்படி இருப்பாங்க, நல்லா இருக்கணும்னா நம்ம என்ன மாதிரியான கோட்பாடுகளை அவங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கணும். இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட ஒரு சின்ன பயம். அதற்கடுத்து குழப்பம். குழப்பம்னா முடிவெடுக்க முடியாத ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருப்பது, அது ஒரு வகையான குழப்பம். அதற்கடுத்து ஏக்கம் அப்படின்னு சொல்கிறோம். ஏக்கம் என்றால் ஏதாவது நடந்து விடாதா, இது சரியாயிராதா, இது மாதிரியான எதிர்பார்ப்புகளுக்கு உட்பட்டு நாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது, இது ஒரு ஏக்கம்னு சொல்கிறோம். இந்த நாலு விதமான அம்சங்களில் ஒரு மனிதனின் மனமானது அழுத்தத்திற்குள்ளாகுது. எல்லாமே ஒரே நேரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தனுக்கு கவலையும் இருக்குது, அதே சமயத்தில் பயமும், இன்னொரு விதத்திலிருந்து அவனுக்கு பயமும் உண்டாகுது, பிரச்சனைகளினால் மனசில் குழப்பமும் உண்டாகுது, எதிர்காலத்தை பற்றிய ஏக்கமும் அவனுக்கு இருக்குது. இந்த அனைத்து விதத்துலேயும் ஒரு மனிதனுடைய மனம் துவண்டு விடுமேயானால் அதைத்தான் வந்து ஹெவி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒருவருக்கு உடல் பலம் போல் மனபலமும் இருக்கணும் அப்படிங்கிறது இதன் வழியாக சொல்கிறாங்க. உடல் பலம்னா என்ன, இவர் வெயிட்டு இவ்வளோ தூக்கிடுவார், இவருக்கு எனர்ஜி இப்படி இருக்குது, இவர் வந்து பலசாலி அப்படிலாம் சொல்கிறோம்ல, அது மாதிரி மனதில் ஒருவருக்கு பலம் இருக்கணும், எதையும் தாங்கக்கூடிய இதயமாக இருக்கணும். நம்ம பழக்கத்திலே நிறைய பேர் பார்த்துருப்போம், எவ்வளோ பெரிய அதிர்ச்சிக்குள்ளான சம்பவம் நடந்தாலும் சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, அலட்டிக்காமல் இருப்பாங்க, அவங்க உண்மையிலேயே பலசாலி, மனதளவில் பலசாலி. சில பேர் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் ஒடிஞ்சு போயிடுவாங்க, சிறகொழிந்த ஆட்கள் மாதிரியே ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டவர் மாதிரியே ஆயிடுவாங்க. இது தாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மன அழுத்தத்திற்கு பாதிப்பாகாமல் நம்ம வரணும். இந்த மன அழுத்தம் ஏற்படுவதற்கு காரணங்களாக இருக்கக்கூடிய காரணிகளை தேடி அதை கையாளக்கூடிய வழிமுறைகளை நன்கு கற்றறிந்தோமானால் மன அழுத்தத்துக்குள்ளேயே போக மாட்டோம். அதாவது தேவையான மன அழுத்தத்திற்கு மேற்பட்டு போகும் பொழுது தான் நமக்கு பிரச்சனைகள் வருது. அந்த தேவையான அழுத்தங்களோடைய நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். இந்த மனிதனுடைய நிலைப்பாடுகளில் ஏற்படக்கூடிய மன அழுத்தமானது இந்த காற்றழுத்தம், இரத்த அழுத்தம் போல் நமக்கு அந்த அழுத்தங்களை கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் வந்துட்டால் பிரச்சனை இல்லைங்க. இந்த மன அழுத்தத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கருவிகள் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரியலை. இதை வந்து ஒரு மனோதத்துவ வல்லுநர்கள் மூலமாகவும் சில மனவியல் சோதனைகள் மூலமாகவும் கண்டறிஞ்சு அதற்கு நிவாரணம் எடுத்துக்கிறாங்க. அதனால் மன அழுத்தத்துக்குள்ளானா ரொம்ப அவங்கள மீட்டெடுக்கிறது ரொம்ப சிரமப்பட்டு நம்ம மீட்டெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அடுத்ததாக முக்கியமான டாபிக் வரோங்க, ஒருவருக்கு மன அழுத்தமானது தேவையானதா தீங்கானதா அப்படிங்கிறத நாம் அனைவரும் அறிந்த சில விஷயங்கள்லேருந்து நம்ம இந்த கோட்பாடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமே. இப்போ உதாரணம் ஒன்றுங்க, வீட்டில் மின்விளக்கு எரியுது, அதற்கு தேவையான மின்னழுத்தம் எல்லாருக்குமே தெரியும், 230 வோல்ட். இந்த 230 வோல்ட் சரியான விகிதத்தில் கிடைக்குமேயானால் பல்பு தன்னுடைய முழு திறனையும் வெளிப்படுத்துது. இந்த 230 வோல்ட்டுங்கிறது
முந்நூறாவோ திடீர்னு முந்நூற்றம்பதாவோ வந்துட்டால் பல்பு ஃபீஸ் ஆயிரும். அதே நேரத்தில் கிடைக்க வேண்டிய 230 வோல்ட் ஆனது 200, 150, 100 வந்தால் பல்பு தன்னிலையிலிருந்து மங்கலாகவோ அல்லது எரியாமலையோ போகலாம். அப்போ இங்கே என்ன தேவைப்படுது? பல்புக்கு என்ன தேவையோ அந்த அழுத்தம் அதுக்கு இருக்கணும். மின்னழுத்தம்னு சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட வோல்டேஜுங்கிறது அதுக்கு இருக்கணும். அடுத்ததாக இரண்டாவது உதாரணம், இதில் காரு, பஸ்ஸு, லாரி, டூ வீலர், சைக்கிள் இதெல்லாம் எடுத்துக்கோங்களேன். அதில் இருக்கக்கூடிய வீலில் இருக்க டியூப், காற்று தடிக்கிறோம்ல, அந்த டியூப்பில் இருக்கக்கூடிய காற்றானது சரியான விகிதத்தில் இருக்கணும். அது அளவுக்கு மீறினா அந்த டியூப் வெடிச்சிரும், அளவுக்கு கம்மியானால் வண்டி உருளாது. அந்த எல்லா இடத்துலையுமே பாருங்களேன், அதற்கு தேவையான அழுத்தங்கள் அந்த வண்டியில், அந்த டியூப்பில் அந்த காற்றழுத்தங்கள் இருக்கணும். ஒன்று தேவையான அழுத்தத்துக்கு மேலே போயிடுச்சுன்னா வெடிச்சிருது, தேவையான அழுத்தத்துக்கு கீழே வந்துருச்சுன்னா ஓட மாட்டேங்குது. அப்போது தேவையான அழுத்தம் என்பது அங்கே தேவைப்படுது தானே. மூன்றாவதாக ஒரு உதாரணம், பலூன் எடுத்துக்கோங்க. அந்த பலூனில் நிறையா டிசைன் டிசைனாக பொம்மைகள்லாம் செய்கிறாங்க. அந்த பலூனில் தேவையான காற்று இல்லை அப்படின்னா அது என்ன உருவம்னு நமக்கு தெரியாது. தேவையான அழுத்தத்திற்கு மேற்பட்டு அந்த காற்று அடித்தோன்னா பலூன் வெடிச்சிடும். இங்கே பலூனுக்கு தேவையான அழுத்தங்கள் அங்கே இருக்கணும். தேவைக்கு மீறி போயிருச்சுன்னா பஸ்ட் ஆயிரும், தேவையை விட கம்மியாயிருச்சுன்னா என்னென்னே ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சரி, கடைசியாக நான்காவது ஒரு அக்ரிணை உதாரணத்துக்கு வரனே. ஒரு வயலின், வீணை, இந்த ரெண்டையும் எடுத்துக்குவோம். இதில் இருக்கக்கூடிய நரம்புகளானது சரியான டெம்பரில் இருக்கணும். அந்த டெம்பர்னுடைய நிலை அதிகமாகிருச்சுன்னா அருந்துடும், டெம்பர் ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா அதிலிருந்து வரக்கூடிய இனிய ஓசை நமக்கு கிடைக்காது. ஆக இந்த வீணை வயலின் எடுத்து பார்த்தோன்னா அங்கேயும் நமக்கு நெசசிட்டி டெம்பர் டைட் இருக்கணும் அப்படிங்கிறது இதன் வழியாக கொடுக்கக்கூடிய நான்கு உதாரணங்கள். இது அனைவரும் அறிந்ததே. இந்த விஷயத்திலிருந்து இப்போ நீங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்கு கண்டிப்பாக வந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ சொல்லப்பட்ட நான்கு உதாரணங்களிலிருந்துமே நமக்கு எல்லா இடத்துலையுமே தேவையான அழுத்தம் இருக்கணும். தேவைக்கு மீறிய அழுத்தமும் ஆபத்து, தேவைக்குண்டான அழுத்தத்திற்கு கீழே இருந்தாலும் வி கான்ட் ஐடென்டிஃபை ஆல், எதையுமே நம்ம சரியாக பயன்படுத்த முடியாது அப்படிங்கிற நிலைக்கு வந்துடுறோம். சரி, இதுவரை நம்ம அக்ரிணையான உதாரணங்கள் சொன்னோம். இப்போ நாம் வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய நிறைய விஷயங்கள்லேருந்து ஒரு நான்கு உதாரணம் இன்னொன்று கொடுக்குறேன். இதை நம்ம சிந்தித்து பார்க்கலாமே. அதாவது ஒரு மாணவன் 10:1 பரீட்சை எழுதுகிறாரு. அவர் 12 மணி ஆகும்போது பார்க்குறாரு, பாதி வினாக்களுக்கு தான் ஆன்சர் எழுதியிருக்கிறாரு. இன்னும் 1 மணி நேரம் இருக்குது, பாதி வினாவுக்கு ஆன்சர் எழுதணும். இப்போது அவர் மனசில் என்ன நினைக்கிறாரு? மிச்சம் அனைத்து கேள்விக்கும் பதில் எழுதணும், பதில் சரியாகவும் எழுதணும், எழுதியும் முடிக்கணும். இதற்கு உண்டான இந்த டயத்தை பார்த்த உடனே மனம் என்ன சொல்லுது? கை வேகமாக எழுதுறதுக்கு உற்சாகப்படுத்துது, மைண்டு ஸ்பீடாக தன்னுடைய ஆன்சரை கொண்டு வருது. அதற்கடுத்து அவர் ஃபாஸ்டாக இயங்குகிறார். இப்போ இந்த அனைத்து விதமான இயக்கங்களுக்கும் காரணம் என்ன? மனம் எழுப்பக்கூடிய உணர்ச்சிகள். ஆக இந்த இடத்துல நமக்கு எவ்வளவுதான் பரபரப்புனாலும் நமக்கு ஒரு விதமான அழுத்தம் அந்த மனம் கொடுத்ததுனால தான் இத்தனை பரபரப்பான வேலைகள்லாம் சீக்கிரமாக நடந்துச்சா, அவன் அந்த குறிப்பிட்ட டயத்தில் எத்தனை வினாக்களும் எழுதுனானா. அப்போது இந்த இடத்துல நம்ம யோசிப்போமே, அந்த மனம் என்ற ஒன்று பரபரப்பை தூண்டியதால் அந்த உணர்ச்சிகளானது அனைத்து இயக்கங்களையும் சரியாக இயக்கி அந்த நேரத்துக்குள்ளே கொண்டு வந்து அந்த வேலையை முடிக்க வச்சிச்சு இல்லையா. இரண்டாவதாக ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம 8 மணிக்கு ட்ரெயினுங்க, காலையில் வெளியூர் கிளம்பணும். 7 மணி ஆயிடுச்சு வீட்டில் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்கு. இப்போ குடும்பத்தை எல்லாத்தையும் ரெடி பண்ணணும், ஜன்னல் கதவு எல்லாத்தையும் சாத்தணும், கேஸ் எல்லாம் செக் பண்ணணும், லைட் எல்லா சுவிட்சுகளும் சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணணும், வெளியில் கேட்டை பூட்டணும், ஆட்டோக்காரங்களை கூப்பிடணும், ஆட்டோவில் ஏறி போய் டிக்கெட் எடுக்கணும், டிக்கெட் எடுத்துகிட்டு பிளாட்ஃபாரத்தில் போய் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால் நிற்கணும். சரி, இந்த 7 மணி ஆனவுடனே நாம் அந்த அடிப்படை வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே மனமானது என்ன சொல்லுது? அடுத்தவங்களெல்லாம் ரெடி ஆகுங்க, தயாராகுங்க, வெளியில் வாங்க, கதவை செக் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், அதை இது இதெல்லாம் செக் பண்ணுங்கள், இது மாதிரியான அதிரடி வேலைகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லா வேலைகளும் மகத்துவமாக முடிக்க வச்சுதா. அப்போ மனம் என்ன சொல்லிச்சு? 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம போய் ட்ரெயின் வர்றதுக்கு முன்னால் நிற்கணும் அப்படின்னு சொல்லிச்சா.
இப்போ மனம் தேவையான நேரத்தில் நம்மளை உற்சாகப்படுத்துச்சு, உற்சாகத்தை தூண்டிவிட்டது. அந்த அழுத்தம் இல்லைன்னா நம்ம சரியான நேரத்தில் போய் அந்த ட்ரெயினை என்ன செஞ்சுருக்க முடியாது, பிடிச்சிருக்க முடியாது. மூன்றாவதாக ஒரு உதாரணம், ஆஃபீஸுக்கு போகணும், பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், நிறைய கூட்டம், அன்னைக்கு முகூர்த்த நாள், பஸ் ஸ்டாப்பில் பஸ்ஸு நிற்காமல் வந்த பஸ்ஸு ஒரு 50 அடி தள்ளி முன்னால் போய் நின்றுச்சு. இப்போது நாம் இந்த பஸ்ஸை விட்டுட்டால் 1/2 மணி நேரம் காத்து கிடக்கணும் அடுத்த பஸ்ஸுக்கு. அப்போது நம்ம மனம் என்ன சொல்லுது, வயசை பொருட்படுத்தாமல் திறமையை பொருட்படுத்தாமல் நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இயலாமை எல்லாத்தையுமே மறந்துட்டு ஓட சொல்லுதா, பஸ்ஸுக்கு ஓடணுமா, எல்லாருக்கும் முந்தி போய் அந்த பஸ்ஸில் இடம் பிடிக்கணும், பஸ்ஸை பிடிச்சிடணும், பஸ்ஸில் ஏறியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பை கொடுத்தது எது, மனம். இந்த இடத்துல மனம் தொய்வாயிருந்தால், உணர்ச்சிகள் வெளிப்படாமல் இருந்தால் நாம் அடுத்த பஸ்ஸுக்கு 1/2 மணி நேரம் கழித்து தான் போகணும். அப்போது இந்த இடத்துல ஒரு மனதின் அழுத்தமானது, வெளிப்பாடானது நமக்கு தேவைப்படுதா? கடைசியாக 4வது ஒரு உதாரணம், ஒரு அலுவலக பணியாளர் இன்றைக்கி பணிக்கு வந்திருக்கிறாரு, மேனேஜர் கூப்பிட்டு விடுறாரு, இந்தாங்க இந்தந்த வேலைகளெல்லாம் முடித்து 4 மணிக்குள்ளே டேபிளுக்கு கொண்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சொல்லும் பொழுதே இன்னொன்று சொல்கிறாரு, முடிச்சிடலாம்ல அப்படின்னு கேட்குறாரு. அந்த பணியாளர் முடிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு. போய் டேபிளில் உட்காரும் பொழுது தான் தெரியுது, அது 8 மணி ஆனாலும் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வேலைன்னு. இப்போது உட்கார்ந்து பார்க்கும் பொழுது அவருக்கு 2 மணி ஆயிடுது, கை, மனம், கண் அனைத்தும் அந்த மேனேஜர் சொன்ன வேலையிலே இருக்குது. இடையில் பியூன் கொண்டு வந்த வைத்த டீயானது ஆறி போச்சுங்க, அதை கூட அவர் கவனிக்கலை, அதன் மேல் சிந்தனை நாட்டம் எதுவுமே இல்லை, கொடுக்கப்பட்ட வேலையில் தான் இருக்குது. ஐயையோ 4 மணிக்கு முடியலைன்னா கூட 5 மணி 6 மணிக்காவது இதை முடிச்சுட்டு இன்றைக்கி போகணும். சரி, இந்த உத்வேகம், இந்த உணர்ச்சிகளின் வெளிப்பாடு எப்படி வந்தது மனிதனுக்கு? கொஞ்சம் யோசித்து பார்த்தோன்னா, முதல்ல சாயந்தரத்துக்குள்ளே வேலையை முடிக்கணும், குடும்பம் அழைக்குது, அது ஒரு விதமான பாசப்பற்று. ரெண்டாவது, இந்த வேலையை நம்ம முடிச்சிருவோம்னு மேனேஜர் எதிர்பார்த்துருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும். இன்னொரு விஷயம், அவர்கிட்ட வசமும் வாங்கிடக்கூடாது, அதையும் நம்ம ரொம்ப யோசிக்கிறார் இவர். உடன் பணி செய்பவர்கள் நாம் நம்மளை வந்து ஒரு இயலாத்தன்மையில் எதையும் இடை போட்டுறக்கூடாது. இது மாதிரியான உணர்வுகள் அவர் உள்ளே எப்படி வெளிப்படுத்துச்சு அப்படின்னா, அந்த மேனேஜர் சொன்ன வேலையை டைமிங்கில் அன்றே முடிச்சுட்டு அவரை பணியை விட்டு போகும்பொழுது அவர் கொடுத்த வேலையை அன்னைக்கே முடிச்சுட்டு போகிற மாதிரி உருவாக்குச்சா? ஆக ஒரு மனிதனுக்கு மன அழுத்தம் என்பது உணர்ச்சியையும் உத்வேகத்தையும் சுறுசுறுப்பையும் உண்டாக்குது அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அப்படின்னு நீங்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக இந்த வீடியோவிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சாராம்சமானது என்ன அப்படின்னா, சூழ்நிலைக்கேற்ப அந்த வேலையின் தன்மையை பொறுத்து, அவரவர் மனோபாவத்தை பொறுத்து, மனம் இயங்கினால் மட்டுமே அனைத்து உறுப்புகளையும் சுறுசுறுப்பாக உணர்ச்சி மிகுந்த ஒரு பணியாக ஏற்று அந்த பணியை நேரத்தை முடிக்க முடியும். ஆக மன அழுத்தங்கிறது கண்டிப்பாக தேவைதான், அது ஆபத்தானதும் இல்லை, அனாவசியமானதும் இல்லை. இது சரியான முறையில் அணுகாதவர்களுக்கே அதிக மன அழுத்தத்தை கொண்டு வந்து அவங்க உடல் பலவீனமாகுது, அவங்களுடைய வாழ்க்கையும் பலவீனமாக போயிடுது அப்படிங்கிறது இதனுடைய சாராம்சம். இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள், முதலில் பார்ப்பதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் குரூப்புக்கும் ஷேர் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.